உலகெங்கும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஈசனேசன் ஸ்ரீ வாராகி சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். இந்த ஆகஸ்ட் மாதம் 12 ராசி என்பர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத செப்பரேட்டாக ஒவ்வொரு ராசிக்கும் ராசி பலன்களை காண இருக்கின்றோம். அதுக்கு முன்னதாக கிரக அமைப்புகளாக பார்த்துருவோம், பிளானட்டுடைய பொசிஷன், ஏன்னா அதை பேஸாக வச்சு தான் நம்ம பலனே சொல்ல போகிறோம். அப்படி பார்க்கின்ற பொழுது முக்கியமான வருட கிரகங்கள் என்று வர்ணிக்கப்படுகின்ற சனி, குரு, ராகு, கேது இந்த 4 கிரகங்களும் எவ்விதமான அசைவுகளும் இன்றி அந்தந்த ராசியிலேயே அவ்வாறே வீற்றிருக்கிறார்கள். மாத கிரகங்களாக விளங்கக்கூடிய சூரியனுக்கு ஒரு சேஞ்சஸ் இருக்குது, புதனுக்கு ஒரு சேஞ்சஸ் இருக்குது. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்து ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை காண்போமாக. அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களே, இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்கள் ராசிநாதனை பொறுத்தவரையில் உங்கள் ராசிக்கு 12வது வீட்டில் சேம் பொசிஷனில் அதே வக்ரத்தில் தான் இருக்கிறார். அதே சமயத்தில் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் அவரும் வக்ரகதியில் மகரத்தை நோக்கிய பயணம், 12வது வீட்டை நோக்கிய பயணமாக அமைகிறது. அதே போல உங்க ராசிக்கு 7வது வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை, 3ஆம் அதிபதி 4ஆம் அதிபதி, அதே போல பாக்யாதிபதி, தொழில் ஸ்தான அதிபதி இவர்களெல்லாம் ஒன்றிணைந்து உங்க ராசிக்கு 7வது வீட்டில் அமர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே இந்த மாதம் உங்களுக்கு தொழில்துறையாகட்டும், பிஸ்னஸ் ஆகட்டும், வேலை வாய்ப்புகள், குடும்பம் இந்த ஆஸ்பெக்ட்ல எல்லாம் நல்ல முன்னேற்றங்கள், மகிழ்ச்சி ஏற்பட வாய்ப்புகள் உண்டு கும்பராசி நேயர்களே. சரி, இப்போ தொழில்துறை எப்படி இருக்கும், வருமானம் எப்படி இருக்கும்? தொழில்துறையை பொறுத்தவரையில், வர்த்தகத்தை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் கும்பராசி நேயர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான். ஒரு கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்களா, ஒரு கம்பெனியாக இருக்கலாம், ஒரு ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், ஒரு பெரிய கம்பெனியாக இருக்கலாம், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், அல்லது ஒரு ஷாப்பாக இருக்கலாம், ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, டெக்ஸ்டைல், எனி பிஸ்னஸ், ரியல் எஸ்டேட்டாக இருக்கட்டும், பில்டர்ஸாக இருக்கட்டும், ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஃபண்டு அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள். ஸோ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழில்துறையை பொறுத்தவரையில், வர்த்தகத்தை பொறுத்தவரையில் நிச்சயமாக இந்த கும்பராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் நன்மை தரக்கூடிய மாதமாக அமைகிறது. காரணம், உங்கள் ராசிக்கு 9ஆம் அதிபதியாக வரக்கூடிய அந்த சுக்கிரனும், 10ஆம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாயும், 4ஆம் அதிபதியும் எல்லாரும் சேர்ந்து எங்கே இருக்காங்க? 7வது வீட்டில் அமர்ந்திருக்கிறார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது கும்பராசி நேயர்களே, இந்த மாதம் வருமானம் அதிகரிக்கும், தொழில்துறை சிறப்பானதாகவே இருக்கும், தொழிலில் முன்னேற்றங்கள் இருக்கும் கும்பராசி நேயர்களே. பொதுவாகவே கும்பராசி நேயர்களை பொறுத்தவரையில் லாஸ்ட் ஒரு 5 மந்த்ஸை கம்பேர் பண்ணும்போது நிச்சயமாக இந்த மந்த்து உங்களுக்கு பிஸ்னஸில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், குடும்பத்தில் இருந்து வந்த மனக்கசப்புகள், அது ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், கணவன் மனைவி சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், அல்லது உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம், பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், ஆண் பெண் உறவு முறைகளாக இருக்கலாம், ஸோ நீங்கள் விருப்பப்பட்டதாக இருக்கலாம். அப்படி இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்து வந்த உறவு முறைகளில் இருந்து வந்த பிரச்சனைகள், மனக்கசப்புகள் கூட குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல பிள்ளைகளால் உங்களுக்கு ஏதேனும் தொந்தரவுகள் இருக்குமேயானால், அல்லது பிள்ளைகளை பற்றிய கவலைகள் உங்களுக்கு இருக்குமேயானால் அதெல்லாம் கூட ரெடியூஸ் ஆகிறதுக்கான, குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு கும்பராசி நேயர்களே. ஒரு சில கும்பராசி நேயர்களுக்கு அந்த புதிய வீடு வாங்குறது, வீடு கட்டுறது, மனை வாங்குவது, பிளாட்ஸ் புக் பண்ணுறது, அதுக்கான லோன் அப்ளை பண்ணுறது, அவ பண தேவைகள் அதிகரிக்கும். அது சுபமான விரயமாக இருக்கும் கும்பராசி நேயர்களே. அதே போல உங்களுடைய ஹெல்த் விஷயத்துல அதிக அக்கறை செலுத்த வேண்டும் கும்பராசி நேயர்களே. ஹெல்த் வைஸ் கொஞ்சம் நல்லா கவனம் எடுத்துக்கணும். ஏற்கனவே உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்குமேயானால் அது ஹெல்த் வைஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா வேலைவாய்ப்புகள். வேலைவாய்ப்புகளை பொறுத்த வரையில் ஜாப்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய கும்பராசினியர்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அதிக அதிக முயற்சிகள் தேவை, ரொம்ப ட்ரை பண்ண வேண்டியது இருக்கும். ஒரு 10 கம்பெனி ட்ரை பண்ணால் தான் ஒரு கம்பெனி உங்களுக்கு கிளிக் ஆகும். அப்போ அதுக்குள்ளே நீங்கள் சோர்ந்து போய் டயர்டாகி உட்காந்துடக்கூடாது, ஓடிக்கிட்டு ரன் ஆகிட்டே இருக்கணும். அப்போது ஜாப்லெஸ்ஸாக இருக்கக்கூடியவர், வேலைக்காக காத்திருக்கக்கூடிய கும்பராசினியர்களே இந்த மாதம் வேலை கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. அது வெளிநாட்டு வேலையாக இருக்கலாம், உள்நாட்டு வேலையாக இருக்கலாம், பிரைவேட் ஜாபாக இருக்கலாம், கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம். அப்போ எப்படி இருந்தாலும் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும். அதே போல் ஆல்ரெடி ஜாபில் போயிட்டுருக்கோம், ஒரு சஸ்பெண்ட் இது ஏனும் ஒரு குற்றங்களை சொல்லி, ஏன்னா 7.5 சனி ஆரம்பிச்சிருக்கு இல்லையா, செய்யாத குற்றத்திற்காக சஸ்பெண்ட் ஆகிட்டு காத்திருக்கக்கூடியவர்கள், துறை ரீதியான நடவடிக்கைக்காக காத்திருக்கக்கூடியவர்கள். ஆனால் இந்த அந்த மாதிரிலாம் நடந்திருக்கும் கும்பராசிக்கு. 7.5 சனி இல்லை 2வது குருவுடைய வக்ரம். அந்த மாதிரி காத்திருக்கக்கூடிய கும்பராசினியர்களுக்கு கூட வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல முன்னேற்றங்கள், மீண்டும் வேலைக்கு சேரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அப்போ எப்படி பார்த்தாலும் நன்மைகள் நடக்கிறது. ஆனால் இது உங்களுக்கு நடக்குமா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பொதுவாக நாம் பார்க்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய கும்பராசினியர்களுக்கான பொதுவான பலனாகும். இது எனக்கு பொருந்துமா சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அது உங்களுடைய பர்த் சார்ட், உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது, இப்போ என்ன கோச்சாரங்கள் நடக்குது, ஸோ அந்த மேக்ஸை போட்டு கம்பேர் பண்ணும்போது தான் உங்களுக்கான இதுலேருந்து நீங்கள் வெளியில் வருவீங்களா, காப்பாற்றிப்பீங்களா, இல்லை நல்லா முன்னுக்கு வருவீங்களா, இது எல்லாமே உங்களுடைய பர்த் சார்ட்டை வச்சு தான் துல்லியமான பலன்களை சொல்ல முடியும் கும்பராசி நேயர்களே. அதே போல் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய கும்பராசினியர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதமாகவே அமைகிறது. அரசியலில் நல்ல போஸ்டிங் கிடைக்கிறதுக்கோ அதிகாரத்திற்கு வருவதற்கோ வாய்ப்புகள் அதிகம். அதே போல் புதிய நண்பர்கள் அறிமுகமாவார்கள், வீண் செலவுகள் குறையும், உங்களுடைய பேர் புகழ் ஓங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தபடியாக சினிமாத்துறை. சினிமாத்துறையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், பட வாய்ப்புகள் இருக்கும், உங்களுடைய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் குறையும். வம்பு வழக்குகள் இருக்குமே, ஆனால் அந்த வம்பு வழக்குகள்லாம் கிளியர் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. அதே போல் தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸு, உங்களுடைய நேம் ஸ்பாயில் ஆகிற மாதிரி ஏதாவது பொசிஷன், அந்த மாதிரி ஒரு மனசங்கடத்தை உருவாக்குமே, ஆனால் அது மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்கள், மனசில் இருக்கக்கூடிய தேவையற்ற மறைமுக பிரச்சனை, மறைமுகமான பயம் இருக்குமே ஆனால், ஸோ அதெல்லாம் கூட நீங்கள் ரெட்டிஃபை பண்ணுறதுக்கான மாதமாக இந்த மாதம் அமைகிறது கும்பராசி நேயர்களே. ஆக எப்படி பார்த்தாலும் நன்மை தரக்கூடிய மாதமாகவே கும்பராசிக்கு அமையும். அதுக்கு முன்பாக உலகெங்கும் வாழக்கூடிய அன்பு நேயர்களே, எல்லாம் உள்ள நம் அன்னையாகிய வாராகி தேவிக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். ஸோ நம்முடைய வாராகி ஃபவுண்டேஷன், நம்முடைய வாராகி ஃபவுண்டேஷன் சார்பாக அன்னை வாராகிக்கு கோவில் கட்டுவதற்காக இடம் தேடிக்கொண்டிருக்கின்றோம். நாங்கள் தேடக்கூடிய இடம் உங்களிடம் இருக்குமே ஆனால், சாமி எனக்கு இந்த இடத்துல ஒரு இடம் இருக்குது, கோவில் கட்டிக்கோங்க அப்படிங்கிற சிந்தனை உங்களுக்கு வறுமையானால் கீழே உள்ள அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, அதே சமயத்தில் நம்முடைய பெஸ்ட் சர்வீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆலய கும்பாபிஷேகங்கள், வேர்ல்டு வைடு ஆலய கும்பாபிஷேகங்கள், ஆலய பரிகாரங்கள், அதே போல் செப்பரேட் ஜாதகத்துக்கான பரிகாரங்கள், பரிகார ஹோமங்கள், லைக் ஒரு ஆயுஷ் ஹோமாகட்டும், மிருத்யுஞ்ச ஹோமமாகட்டும், அதுபோல் வழிபாட்டு முறைகள், கிரகப்பிரவேசம், கணபதி ஹோமம், அதிலிருந்து திருமண வைபவங்கள், அப்தபூர்த்தி அபிஷேகங்கள் எல்லாமே கைராசியான முறையில் செய்து தரப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஈசநேசன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய்வாராகி. ஜெய் ஜெய்வாராகி.